தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலிருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். ஏறக்குறைய 30 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரிக்கு வந்து தங்கும் பறவைகளின் அன்றாட செயல்பாடுகள் இயற்கை ஆர்வலர்களுக்கு மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் பெரும் ஆவலை தூண்டக்கூடியதாக அமைந்துள்ளது. வருடந்தோறும் சுமார் 50,000 எண்ணிக்கையிலான பறவைகள் இந்த ஏரிக்கு வந்து செல்வதாக கூறுகின்றனர் இந்த சரணாலயத்தை பராமரித்து வரும் தமிழக அரசின் வனத்துறையினர். இங்கு வருகை தரும் பார்வையாளர்களிடம் பறவைகளை கண்டு களிக்க வசதியாக வனத்துறையின் மூலம் கண்காணிப்பு கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் சிறிய தொலைநோக்கிகள் மூலமாக பார்வையாளர்களிடம் பறவைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றனர் வனத்துறையினர். 120 வகையான பல பறவை இனங்கள் இங்கு காணப்பட்டாலும் குறிப்பாக மஞ்சள் மூக்கு நாரைகள் எனப்படும் வர்ண நாரைகளின் செயல்பாடுகள் நம்மை ஈர்ப்பதாக உள்ளன. ஐபிஸ் லியோகோசெபல்லஸ் என்ற நாரை குடும்பத்தைச் சார்ந்த இந்த பறவைகள் சுமார் 1 மீட்டர் வரை வளர்கின்றன. ஆழமற்ற சிறிய அளவிலான நீர்ப்பரப்பில் நின்று கொண்டும் நடந்து கொண்டும் ஆய்ந்து தமக்கான உணவை இவைகள் தேடுகின்றன. நண்டுகள், நத்தைகள், பூச்சிகள், சிறு தவளைகள் என உணவாக உட்கொண்டாலும் மீன்களைத்தான் பிரதான உணவாக இந்த நாரைகள் உட்கொள்கின்றன. 3 முட்டைகள் வரை இடும் இந்த பறவைகள் தமது கூடுகளை சிறிய சுள்ளிகள், குச்சிகளை கொண்டு அமைக்கின்றன. பழுதடைந்த தமது வீட்டை நாம் புதுப்பிப்பது போல இந்த நாரைகளும் தமது கூடுகளை சிறிய கிளைகளையும் ஒடித்து வந்து செப்பனிட்டுக் கொள்கின்றன. முட்டைகளை அடைகாத்து குஞ்சு பொறித்த பின் அந்த குஞ்சுகளை பேணி வளர்க்க ஒவ்வொரு தாய்ப்பறவையும் செய்யும் முயற்சிகளும் அதன் செயற்பாடுகளும் நம்மை வியக்க வைப்பதாக உள்ளன. தமது குஞ்சுகளுக்கு தாகம் தீர்க்க நீர் கொடுக்கும் தாய்ப்பறவை. மண் தரையாக இருந்த இந்த ஏரியின் கரையில் தற்போது சிமெண்ட் கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. ஏரிக்கரையின் முழுவதும் அடர்ந்த மரங்கள் வளர்ந்துள்ளதால் குளிர்ச்சியான தென்றல் புத்துணர்ச்சியை தருகின்றது. பகலில் இரவு பறவையான ஆந்தைகள் இந்த மரங்களின் கிளைகளில் அமர்ந்து ஓய்வெடுக்கும் காட்சிகளும் சமயங்களில் தமது இணையுடன் காதலில் ஈடுபடும் காட்சிகளும் இங்கு சாதாரணமாக காணக்கூடியதாக உள்ளன. ஏரியின் அருகிலுள்ள விவசாய நிலங்களுக்கு பறவைகளின் எச்சங்கள் கலந்த இந்த ஏரியின் நீர் பெரும் உரமாக இருந்தது. விளைச்சலும் நன்றாக விளைந்தது. சமீப காலமாக போதிய மழையின்மை, விளைநிலங்கள் எல்லாம் வீடு கட்டும் நிலங்களாக மாறும் கொடுமை, நில அடையாளங்கள் அழிப்பு, பல்வேறு இயற்கை பேரிடர்வு இவைகளின் காரணமாக பறவைகளின் வரத்தும் குறைந்துவிட்டதாக கூறுகின்றன. மற்றும் ஒரு வேதனையான செய்தி, இந்த விளைநிலங்களில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கப்படுவதால் இந்நிலங்களில் இறை தேடும் பறவைகள் உயிரிழக்கக்கூடிய பெரும் ஆபத்து உள்ளது. வேகமாக வளர்ந்து வரும் நவீன உலகில் இந்த உயிர்களும் மனிதனின் பேராசையினால் பெரும் அழிவைத்தான் சந்தித்துக் கொண்டுள்ளன. இந்நிலையில் கொரோனா என்னும் பெரும் நோயின் மூலமாக உலக மனித இனம் இயற்கையை உணர்ந்து கொள்ள ஓர் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துள்ளது. இதனை முழுவதுமாக உணர்ந்து இயற்கையை பாதுகாப்பதோடு அதனுடன் இணைந்தும் இயந்தும் வாழ்வோம்.